Hi friends, welcome to Geetha samayal. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மசாலா சுண்டல் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, மசாலா சுண்டல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன். தேவையான எண்ணெய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு 200 கிராம் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இது பானி பூரி அப்பளம் மாரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு 10 பல் சின்னதாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா 3 பச்சை மிளகாய் 1/4 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு துண்டு கடல் பாசி 3 லவங்கம் ஒரு துண்டு பட்டை 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சுண்டல் வேக வைக்க குக்கர் வச்சுருக்கேன் இப்போ 200 கிராம் நம்ம பட்டாணி வெள்ளை பட்டாணி ஊற வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இது நல்ல தண்ணி தான் நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அஞ்சு விசில் வரட்டும் குக்கர் வந்து வேறு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இந்த ஸ்டவ்வில் இப்போ வானலி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் 1/4 ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கடல் பாசி 3 லவங்கம் 1 பட்டை 1/4 ஸ்பூன் மிளகு 1/4 ஸ்பூன் சோம்பு இப்போ இதெல்லாம் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம் இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தவொடனே நல்லா வாசனையாக இருக்கும் பொரியும் போது உங்களுக்கு அதுக்கப்புறம் சின்ன பல்லாக ஒரு 10 பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க நம்மளுக்கு பட்டாணி வந்து வாய்வு அதனால் நம்ம இந்தமாரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் செய்யும் போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் உடம்புக்கும் அதுதான் நல்லது இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் பாதி வதக்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பாதி வதங்கினோன்னே ரெண்டு தக்காளி அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்மளுக்கு இந்த வெங்காயமும் தக்காளியும் பச்சை வாசனை தெரியக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நடுவில் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் வதங்கணும் பாருங்கள் தக்காளியெல்லாம் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு வெங்காயமும் ஒரு 1/4 பதம் நம்மளுக்கு நல்லா வதங்கியும் வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு 5 விசில் வந்துருச்சு விசில் அடங்கட்டும் நம்ம வதக்கி வச்சதை அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம்
இப்ப ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து கொத்தமல்லி இப்ப இத நல்ல நைஸா தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப நான் ஒரு 90% ஒரு அளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன் இப்ப வந்து வாணலில எண்ணெய் ஊத்தி வெச்சுக்கலாம் இப்ப வந்து அந்த பானி பூரி எடுத்து வச்சிருக்கோம்ல அது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து ஹீட் ஆகணும் இப்ப நல்லா ஹீட் ஆகட்டும் இப்ப நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப இந்த பானி பூரி அப்பளத்தை இதல போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சாதான் இந்த மாதிரி பொரியும் உங்களுக்கு காயாம போட்டீங்கன்னா நல்லா வராது நமுத்தா மாரி வந்துரும் சூப்பரா பாருங்க எப்படி பொரிஞ்சிருச்சு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கலாம் அப்படியே சூப்பரா வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு விசில் அடங்கிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா நம்ம கரெக்டா வச்சோம் தண்ணி கரெக்டா வந்திருக்கு இப்ப நல்லா இந்த உருளைக்கிழங்கும் இந்த பட்டாணியும் ஒண்ணும் பாதியமா உடைச்சு விட்டுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு முழுசு முழுசா இருக்காது சூட்டோட உடைச்சிட்டேன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் மேச்சர் இருந்தா கூட நீங்க உடைச்சு விட்டுக்கோங்க இது நல்லா நம்ம மெத்து மெத்து வெந்துருச்சு சூப்பரா நம்மளுக்கு மேட்ச் ஆகுது இது போல நல்லா ஒண்ணும் பாதியமா நல்லா பட்டாணிய உடைச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கும் ஒரு அளவுக்கு மேட்ச் ஆயிடணும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வாணலியில ஊத்தி வச்சிருக்கேன் சிம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே வெறும் மிளகாத்தூள் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கணும் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் கலர் மாறக்கூடாது ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த மிளகாத்தூள் வாசனை நல்லா போகணும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நல்லா கொஞ்சம் வதக்கும் போது நம்மளுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கும் பட்டாணிக்கும் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு தேவையானது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இப்ப
உருளைக்கிழங்கும் பட்டாணி வேக வச்சோம்ல அந்த குக்கர்லேயே நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து வரட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி லிக்விடாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்பூனில் அள்ளி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பானிபூரி பொரித்து வச்சுருந்தோம்ல அது எடுத்து வச்சுருக்கேன். இது பிளைன் ஓம்பப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பொரித்து வச்ச இதை பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை சேர்த்துக்கோங்க. பீச்சிலலாம் வந்து சமோசா சேர்ப்பாங்க, அதுவும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை விட இது உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு நடுவில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 4 பூரியை அதில் உடச்சி போட்டிருக்கேன். இப்போ சுட சுட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது எப்பயுமே நல்லா சூடாக சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பீச்சுக்கு போனால் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அதை விட நம்ம வீட்டில் செய்யும் போது டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டிராப் லெமன். நீங்கள் சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பிளைன் மிக்சர், அந்த ஓம்பப்படி சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சூப்பராக சூப்பராக நம்மளுக்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு பீச்சில் கிடைக்கிற மாதிரி பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. கீதா சமையலை பார்க்குறவங்க நம்ம மசாலா சுண்டல் சூப்பராக செஞ்சோம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.